இறங்கணுமே தேவா இறங்கணுமே, எங்கள் ஜபம் கேட்டு மனம் இறங்கணுமே, இறங்கணுமே தேவா இறங்கணுமே, எங்கள் ஜபம் கேட்டு மனம் இறங்கணுமே. அழிவுக்கு நீங்களாக்கி ஒரு விசை இறக்கம் காட்டி எங்கள் தேசத்தை நீர் மீட்க வேண்டுமே. அழிவுக்கு நீங்களாக்கி ஒரு விசை இறக்கம் காட்டி எங்கள் தேசத்தை நீர் மீட்க வேண்டுமே. இறங்கணுமே, இறங்கணுமே, எங்கள் ஜபம் கேட்டு மனம் இறங்கணுமே. பயங்கள் மாறணும், வாதைகள் ஒழியணும், தேவ பயம் ஒன்றே தேசத்தில் பெருகணும். பயங்கள் மாறணும், வாதைகள் ஒழியணும், தேவ பயம் ஒன்றே தேசத்தில் பெருகணும். பெருகணுமே தேவ பயம் பெருகணுமே, என் தேச ஜனம் உம் பக்கம் திரும்பணுமே. பெருகணுமே தேவ பயம் பெருகணுமே, என் தேச ஜனம் உம் பக்கம் திரும்பணுமே. எல்லாருக்கேப்போம் இறங்கணுமே, இறங்கணுமே தேவா இறங்கணுமே, எங்கள் ஜபம் கேட்டு மனம் இறங்கணுமே. இறங்கணுமே தேவா இறங்கணுமே, எங்கள் ஜபம் கேட்டு மனம் இறங்கணுமே. அழிவுக்கு நீங்களாக்கி ஒரு விசை இறக்கம் காட்டி எங்கள் தேசத்தை நீர் மீட்க வேண்டுமே. அழிவுக்கு நீங்களாக்கி ஒரு விசை இறக்கம் காட்டி எங்கள் தேசத்தை நீர் மீட்க வேண்டுமே. இறங்கணுமே, இறங்கணுமே, எங்கள் ஜபம் கேட்டு மனம் இறங்கணுமே. வாதையின் காரணத்தை தேசங்கள் உணரணும், இதயங்கள் மாறணும், இயேசுவை தேடணும். வாதையின் காரணத்தை தேசங்கள் உணரணும், இதயங்கள் மாறணும், இயேசுவை தேடணும். மாறணுமே இதயங்கள் மாறணுமே, தேடணுமே, தேடணுமே, இயேசுவை தேடணுமே. மாறணுமே இதயம் மாறணுமே, தேடணுமே இயேசுவை தேடணுமே. அல்லேலூயா. இறங்கணுமே தேவா இறங்கணுமே, எங்கள் ஜபம் கேட்டு மனம் இறங்கணுமே. இறங்கணுமே தேவா இறங்கணுமே, எங்கள் ஜபம் கேட்டு மனம் இறங்கணுமே. அழிவுக்கு நீங்களாக்கி ஒரு விசை இறக்கம் காட்டி எங்கள் தேசத்தை நீர் மீட்க வேண்டுமே. அழிவுக்கு நீங்களாக்கி ஒரு விசை இறக்கம் காட்டி எங்கள் தேசத்தை நீர். ஓ இறங்கணுமே, இறங்கணுமே, ஜபம் கேட்டு மனம் இறங்கணுமே.
அழிவுக்கு நீங்களாக்கி ஒரு விசை இறக்கம் காட்டி எங்கள் தேசத்தை நீர் மீட்க வேண்டுமே. அழிவுக்கு நீங்களாக்கி ஒரு விசை இறக்கம் காட்டி எங்கள் தேசத்தை நீர் மீட்க வேண்டுமே. வாதையின் காரணத்தை தேசங்கள் உணரணும், இதயங்கள் மாறணும், இயேசுவை தேடணும். வாதையின் காரணங்களை எங்க தேசம் அறியணும் ஆண்டவரே, எங்க தேசம் அறியணும். அல்லேலூயா. மாறணுமே, இதயம் மாறணுமே, தேடணுமே, இயேசுவை தேடணுமே, இறங்கணுமே தேவா, இறங்கணுமே, எங்கள் ஜபம் கேட்டு மனம் இறங்கணுமே. அழிவுக்கு நீங்களாக்கி ஒரு விசை இறக்கம் காட்டி எங்கள் தேசத்தை நீர் மீட்க வேண்டுமே. அழிவுக்கு நீங்களாக்கி ஒரு விசை இறக்கம் காட்டி எங்கள் தேசத்தை நீர் மீட்க வேண்டுமே. மீட்டிருங்கப்பா, எங்களை மீட்டுக் கொள்ளுங்க, எங்களை மீட்டுக் கொள்ளுங்க தகப்பனே. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய சமூகத்தில் நம்மை ஜெபிக்க வைக்கிறார். அதிகமாக பாரத்தோடு ஜெபிக்கணும். இந்த நாட்களில் ஆண்டவர் சுத்திகரிப்பை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். நம்மளோடு கூட இந்த லேவிய ராகமத்திலிருந்து நிறைய காரியங்களை கர்த்தர் பேசுகிறார். ஒன்று நாம் பார்த்தோம், ஒரு தனி மனுஷனுடைய சுத்திகரிப்பு, அவனுடைய வஸ்திரம், அவன் பயன்படுத்துகிற பொருட்களில் இருக்கிற சுத்திகரிப்பு, அவனுடைய வீட்டு, அவன் வசிக்கிற வீட்டை குறித்த சுத்திகரிப்பு, அவனுடைய ஆத்மாவை குறித்த சுத்திகரிப்பு என்று வரிசையாய் பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த 18 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை இதை பிரசங்கிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவர் ஒரு வசனத்தை அதில் வைத்தார். அந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். 24 வசனம், இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றிலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன், தேசம் தன் குடிகளை கக்கி போடும். கொஞ்சம் யோசித்து பாருங்கண்ணே, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இப்போல்லாம் எந்த பாவம் பெருகியிருக்கோ அந்த பாவத்தை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த பாவங்கள்லாம் இருக்கக்கூடாது. தேவன் விரும்பாத காரியம், தேவன் வெறுக்கிற காரியம். அப்போ ஆண்டவர் இது வேண்டாம் அப்படின்னு தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுக்குறார். அப்போ நம்ம நிறைய பேர் இந்த இடத்துல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நானுமே ரசிக்கப்பட்ட நாட்களில் யோசித்திருக்கிறேன். கானானுக்குள்ள ஆண்டவர் வந்து வாக்குத்தத்த பூமியை சுதந்திரமாக கொடுத்தார்ல. அப்போ சுதந்திரமாக கொடுத்துட்டு இதை கொடுத்தார். சுதந்திரமாக ஏன் அவங்களோடத கொடுத்தாருன்னா அவங்களோடத கொடுக்கலை. இந்த வசனத்தை படித்து பாருங்களேன். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றிலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன், தேசம் தன் குடிகளை கக்கி போடும். தேசமே கக்கிருமா, வச்சிருக்க முடியாமல். ஏன்னா அவ்வளோ கொடுமை, அவ்வளோ கொடுமை, அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ ஜன அக்கிரமம். ஏன்னா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அந்த அக்கிரமம் ஆண்டவர் வெறுக்கிறாரில்ல, அந்த அக்கிரமத்தோட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வந்து சட்டமாக்கிட்டு இருக்கிறாங்க, உரிமை கொடுக்குறாங்க.
இந்த பாபம்லாம் செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் வந்து அதை அருவறுக்கிறார், வேண்டான்னு சொல்கிறார், சுத்திகரிக்கணும்னு சொல்கிறார். அதனால் இன்னைக்கு நானும் என் வீட்டாரும் என்கிற அந்த குடும்ப ஜபத்தில் ஜெபிக்கிறவங்க, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடு வாசிக்கிற அந்த வேத பகுதியில் ஆண்டவருடைய இந்த வார்த்தையை சொல்லுங்கள். தேவன் அருவறுக்கிற பாவங்கள், தேவன் அருவறுக்கிற பாவங்கள், உலகத்தில் உள்ள பழக்க வழக்கங்கள், இது நிமித்தம் அவர்கள் தங்களை திட்டுப்படுத்தி கொண்டு தேசத்தையும் திட்டுப்படுத்துகிறார்கள். தேசம் அக்கிரமத்தை சுமக்கும், அது அக்கிரமத்தை விசாரிப்பேன், தேசம் தன்னுடைய குடிகளை கக்கி போடும். ஏன் தேசத்தில் இவ்வளோ கொடுமை, ஏன் தேசத்தில் இவ்வளோ பிரச்சனை? அதனால தான் நம்ம பாடணும், வாதையின் காரணத்தை தேசங்கள் உணரணும், இதயங்கள் மாறணும், இயேசுவை தேடணும். ஏன் வாதன்னு தெரிஞ்சுக்கணும், எதனால கர்த்தர் வாதை அனுப்புகிறார், எதனால இது நடக்குது. இப்படி தேசத்தை தீட்டுப்படுத்திட்டாங்களாம், அப்படி தேசத்தை தீட்டுப்படுத்தினதுனால தேசத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை. அந்த தேசத்தில் இருக்கிற தீட்டு நீங்கணும். இதை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் எஸ்ரா 9 கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். எஸ்ரா 9 இதே போல எஸ்ரா அங்கே வந்து அவன் சூழ்நிலையை பார்க்கிறான். 2 சொல்லுகிறது, 2 பரிசுத்த வித்து அப்படின்னா பிள்ளைகள், பரிசுத்த பிள்ளைகள் தேசத்தின் ஜனங்களுடைய கலந்தாயிற்று, பிரபுக்களின் கையும் அதிபதிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தி இருக்கிறது என்றார்கள். இதை கேட்ட உடனே இந்த வர்த்தமானங்களை நான் கேட்ட பொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியின் உள்ள மயிரை நான் பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன். ஐயோ, கர்த்தருடைய பிள்ளைங்க, பரிசுத்த பிள்ளைங்க இப்படி பாவம் செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டவனை வஸ்திரத்தை கிழித்துக்கிறாரு, அது கூட பரவாயில்ல, சால்வையை கிழிச்சுக்கிறாரு, கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ தலையில் இருக்கிற முடியை பிச்சுக்கிட்டு, தாடியில் இருக்கிற முடியை பிச்சுக்கிட்டு தகைச்சு போய் உட்கார்ந்துருக்கிறார் எஸ்ரா. தேசத்தில் இப்படி கொடுமை இருக்கு, தேசத்தில் உள்ள பாவத்தினால கர்த்தருடைய பிள்ளைகளும் தங்களை தீட்டுப்படுத்தி கொள்கிறாங்களே. இப்போ ஆண்டவருக்கு தேவை 2 தேவை. ஒரு கூட்டம், ஒருவேளை உங்களுடைய அருவறுப்பான பாவங்களின் நிமித்தம் உங்கள் குடும்பத்தோட ஆசீர்வாதம் தீட்டுப்பட்டிருக்குன்னா மனம் திரும்புகிற ஒரு ஆள் தேவை. ஒருவேளை நீங்கள் செஞ்ச பாவத்தினால தானா, மனம் திரும்புங்க, உடனே மனம் திரும்புங்க, கர்த்தர் கிருபை தருவார். ஒருவேளை நான் அப்படி அருவறுப்பானதெல்லாம் செய்யலை பாஸ்டர், நானும் அப்படி செய்யலைன்னா தேசத்தில் அப்படி அருவறுப்புகள் இருக்குது, அதற்காக திறப்பலை நிற்கிற இந்த எஸ்ராவை போல ஆட்கள் தேவை. ஏன் தேசத்தில் இவ்வளோ கொடுமை? எஸ்ரா அதில் வாசிக்கும் பொழுது 15 வாசிக்கிறோம், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். 13 இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவைகள் எல்லாம் எங்கள் மேல் வந்தது. தேவரீர் எங்கள் அக்கிரமத்துக்கு தக்கதாக ஆக்கினையை எங்களுக்கு இடாமல் எங்களை இப்படி தப்பி விட்டிருக்கையில் நாங்கள் உமது கற்பனைகளை வீணாகவும் அந்த அருவறுப்புள்ள ஜனங்களோட சம்பந்தம் கலக்கவும் தகுமோ? அப்படி செய்தால் எங்களில் ஒருவரும் மீந்த தப்பாதபடிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக்க மட்டும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீர் அல்லவோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர், ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்துக்குள்ளானவர்கள், இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பதாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக விழுந்து கிடக்கையில், இப்படி ஒரு ஆள் தேவைங்க, தேசத்தின் அருவறுப்புகளை மாற்ற. தேசத்தில் இருக்கிற அருவறுப்பு இப்போ என்னென்னா,
ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களை பரிசுத்த வித்துக்களை தேசத்தில் இருக்கிற அருவறுப்பு மூட பார்க்குது, இழுக்குது. கர்த்தருடைய பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, ஊழியக்காரங்களுடைய பிள்ளைங்க, தேசத்தில் இருக்கிறவங்கள அருவறுப்புகள் வந்து இழுக்க பார்க்குது. இப்போ எஸ்ராவை போல நாம் எழும்பணும் குடும்பமாக. உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் இந்த ரட்சிப்பை கொடுத்தது எதுக்காக தெரியுங்களா? நீங்கள் எழுந்திருக்க. நம்மிடத்துலலாம் அந்த மாதிரி அருவறுப்புகள் இருக்காது, இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைங்கள்ட்ட அப்படி இருக்காது, இருக்கக்கூடாது, இருக்காது. இல்லை இல்லை இல்லை, அப்படிப்பட்டவங்க எஸ்ராவை போல. எஸ்ரா என்ன செஞ்சார்? எஸ்ரா ஜெபிக்கும் பொழுது அவர் ஜெபம் பண்ணுறாரு, எங்களில் ஒருவனும் மீந்திருக்க முடியாதே, நாங்கள் உம்முடைய கற்பனைகளை இப்படி செய்தோமே, எங்கள் பெரிய குற்றத்தினாலும், 13வது வசனத்தில் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் எங்கள் அக்கிரமத்தினாலும், அதே போல் 15வது வசனத்தில் நாங்கள் தப்பு செய்தோம், குற்றத்தை செய்தோம் அப்படிங்கிறோம். எஸ்ரா என்ன தப்பு செய்ய? எஸ்ரா ஒன்றும் செய்யலை. ஆனால் தேசத்தின் ஜனங்கள் செய்யும் பொழுது, தன்னுடைய இனம் செய்யும் பொழுது, தன்னுடைய குடும்பம் செய்யும் பொழுது, தன்னுடைய பிள்ளைகள் இனத்தார் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இப்படி செய்யும் பொழுது எஸ்ராவால் தாங்க முடியல, கதறான். இறங்கணுமே தேவா, இறங்கணுமே, எங்கள் ஜபம் கேட்டு மனம் இறங்கணுமே, அழிவுக்கு நீங்களாக்கி ஒரு விசை இரக்கம் காட்டி எங்கள் தேசத்தை நீ மீட்க வேண்டுமே, அழிவுக்கு நீங்களாக்கி ஒரு விசை இரக்கம் காட்டி எங்கள் தேசத்தை நீர் மீட்க வேண்டுமே. இறங்கணுமே, இறங்கணுமே, என் ஜபம் கேட்டு மனம் இறங்கணுமே. மன்றாடுறாமா, இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே. இப்போ நம்ம இறங்கத்த ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்கள் எங்கள் குடும்பத்தில், எங்கள் எல்லையில், எங்களுடைய பகுதியில், எங்கள் சபையில், எங்கள் தேசத்தில் இப்படிப்பட்ட அருவறுப்புகள்லாம் வரக்கூடாதப்பா ஆண்டவரே. விலகணும் ஆண்டவரே, நீங்கணும் ஆண்டவரே, இந்த அருவறுப்புகள் எல்லாம் மாறணும் ஆண்டவரே. தேவனே மனம் இறங்குங்கன்னு கூப்பிடணும். அப்படி எஸ்ரா கூப்பிட்டான், ஜபம் பண்ணினான். 10வது அதிகாரத்தில் ஒரு எழுப்புதல் நடந்தது. எல்லாரும் தங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு, பாவத்துக்கு காரணமாக இருந்த எல்லா அருவறுப்பான காரியங்களையும் உதறி தள்ளிவிட்டு, அவர்கள் தூர தள்ளிவிட்டு கர்த்தர் பக்கம் மனம் திரும்புகிறார்கள். அந்த மனம் திரும்பப்பட்ட அந்த நாளில் தேசத்தில் ஒரு பெரிய சுத்திகரிப்பு உண்டாகிறது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், இந்த நாளில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. தேசத்தின் அருவறுப்புகளை பார்த்துட்டு, ஐயோ இங்கே பாருங்கள் இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறான், இவ்வளோ மோசமாக செய்கிறான் அப்படின்னு கை நீட்டி குற்றம் சாட்டிட்டு போகாமல் கர்த்தர் நோக்கி கரங்களை உயர்த்தி எஸ்ராவை போல, இறங்கணுமே தேவா, இறங்கணுமே, எஸ்ராவை போல கூப்பிடுங்க, எஸ்ராவை போல கூப்பிடுங்க. எங்கள் தேசத்தில் இருக்கிற அருவறுப்பு மாறணும் ஆண்டவரே, அருவறுப்பு மாறணும் ஆண்டவரே, அருவறுப்பு மாறணும் ஆண்டவரே, அருவறுப்பு மாறணும், பாவங்கள் ஒழியணும், தேவ பரிசுத்தம் தேசத்தில் பெருகணும், பாவங்கள் ஒழியணும், அருவறுப்பு நீங்கணும், ஜனங்கள் உம் இரத்தத்தால் கழுவி சுத்தமாகணும். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் இரத்தத்தினால் கழுவப்படணும் ஆண்டவரே. எஸ்ரா நாட்களில் வந்தது போல ஒரு பரிசுத்த எழுப்புதல் வரணும் ஆண்டவரே, ஒரு பரிசுத்த எழுப்புதல் வரணும், சுத்திகரிப்பின் எழுப்புதல் வேணும் ஆண்டவரே. கேளுங்க பாரத்தோட. இந்த 17வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, இந்த 18வது அதிகாரத்தில் நான் எப்படி இதை பிரசங்கம் பண்ணுவேன்னு, ஆனால் ஆண்டவர் பாரப்படுத்தினார். தேசம் தீட்டுப்பட்டிருக்கு, ஜனங்களுடைய அருவறுப்பினாலே, ஜனங்கள் செய்கிற அருவறுப்பினாலே தேசம் தீட்டுப்பட்டிருக்கிறது, இது மாறணும், அப்போதான் தேசத்துக்கு சேமம் வரும். எஸ்ரா கேட்டுட்டு, ஐயோ இந்த அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், நான் அப்படி இல்லைன்னு இல்லை, துக்கித்து வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, சால்வையை கிழித்து கொண்டு, தலைமயிரை பிடுங்கி கொண்டு, தாடி மயிரை பிடுங்கி கொண்டு துக்கித்து பரலோக தேவனை நோக்கி கூப்பிடுறான். அன்புரே இறங்கணுமே தேவா, இறங்கணுமே,
எங்கள் ஜபம் கேட்டு மனமிறங்கணுமே. அழிவுக்கு நீங்கள் ஆக்கி ஒரு விசை இரக்கம் காட்டி எங்கள் தேசத்தை நீர் மீட்க வேண்டுமே. நாங்க தான் திறப்புல நிக்கிறோம்ப்பா, நாங்க தான் திறப்புல நிக்கிறோம்ப்பா. எங்க மேல மனமிறங்குங்கப்பா. எங்க ஏரியாவில் செய்யப்படுகிற அருவறுப்புகள் எல்லாம் ஒழியணும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த ஏரியாவில் ஒருவேளை நீங்க பரிசுத்தமா இருக்கலாம், அந்த ஸ்ட்ரீட்ல, அந்த தெருவில், அந்த நகர்ல மற்ற அருவறுப்பான காரியங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு வர அந்த ஆபத்து அழிவு வந்து நம்மளுக்கும் பாதிப்பை உண்டாக்கும். அப்ப நாம தான் திறப்புல நிற்கணும். எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே, வாலிப பிள்ளைங்கள்லாம், சின்ன பிள்ளைங்கள்லாம் ஜெபம் பண்ணுங்க. எங்க தேசத்துல அருவறுப்பான பாவம் இருக்கக்கூடாது ஏசப்பா. நீங்க வெறுக்கிற பாவம் இருக்கக்கூடாது ஏசப்பா. பரிசுத்தம் வரணும் ஏசப்பா. எஸ்ரா 9:10 ஒரு பரிசுத்தம் வந்துச்சு இல்ல, அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் வரணும் ஆண்டவரே. சுத்திகரிப்பு வரணும் ஆண்டவரே. எல்லாம் ஒருமனமா கேளுங்க, எல்லாம் ஒருமனமா கேளுங்க. அல்லே லூயா, அல்லே லூயா. சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்க எல்லாம் குடும்பமா ஜெபம் பண்றோம். எங்க தெருக்கா ஜெபம் பண்ணுகிறோம். அப்படியே உங்க ஸ்ட்ரீட்டை மனசுல வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க நகர மனசுல வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க ஏரியாவை மனசுல வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ளவரே, எங்க பகுதியில் இருக்கிற அருவறுப்பான பாவங்கள், நீர் வெறுக்கிற பாவங்கள், நீங்க வேண்டான்னு அருவறுக்கிற பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்க பகுதியை விட்டு வெளியேறுவதாக, இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால ஆண்டவரே கழுவணும் ஆண்டவரே, கழுவணும் ஆண்டவரே, பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. தகப்பனே, எங்க தேசம் அழியக்கூடாது, தீட்டுப்படக்கூடாது. எங்க தேசம் தீட்டுப்படக்கூடாது. எல்லா பாவமும், எல்லா அருவறுப்புகளும் எங்க தேசத்தை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. இப்பொழுதே ஒரு பரிசுத்தம் உண்டாவதாக. நாங்கள் குடும்பமாய் இணைந்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த திருச்சி மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, 11 தாலுகாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா அருவறுப்புகளும் நீங்கட்டும் ஆண்டவரே, எல்லா அருவறுப்புகளும் நீங்கட்டும் ஆண்டவரே. எங்க மாவட்டம் முழுவதும் பரிசுத்தமாகட்டும், எங்க தாலுகா முழுவதும் பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா. எங்க பஞ்சாயத்து பரிசுத்தமாகட்டும், நாங்க இருக்கிற எங்க கிராமம் பரிசுத்தமாகட்டும், நாங்க இருக்கிற எங்க ஏரியா பரிசுத்தமாகட்டும், எங்க ஸ்ட்ரீட் பரிசுத்தமாகட்டும், எங்க வீடு பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சபைக்கு எங்கெங்க இருந்தெல்லாம் ஜனம் வராங்களோ அங்கெல்லாம் ஒரு பரிசுத்தம் உண்டாவதாக, ஒரு பரிசுத்தம் உண்டாவதாக, பரிசுத்தம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உங்க இரத்தத்தின் வல்லமையினால, உங்க இரத்தத்தின் வல்லமையினால பரிசுத்தம் உண்டாவதாக. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தினால ஒரு சுத்திகரிப்பு வரட்டும் தகப்பனே, ஒரு சுத்திகரிப்பு வரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லா அருவறுப்புகளும், தீட்டான காரியங்களும் எங்க எல்லை விட்டு நீங்குவதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் குடும்பமா சேர்ந்து எங்க பிள்ளைகளோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்ரா 10 வந்தது போல ஒரு பரிசுத்த எழுப்புதல், சுத்திகரிக்கப்பட்ட ஒரு எழுப்புதல் எங்க எல்லைகளுக்குள்ள வருவதாக, எங்க சபைகளுக்குள்ள வருவதாக நாங்க ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இறங்கணுமே தேவா, இறங்கணுமே, எங்கள் ஜபம் கேட்டு மனம் இறங்கணுமே. அழிவுக்கு நீங்கள் ஆக்கி ஒரு விசை இறக்கம் காட்டி எங்கள் தேசத்தை நீர் மீட்க வேண்டுமே. அழிவுக்கு நீங்களாக்கி ஒரு விசை இறக்கம் காட்டி எங்கள் மாவட்டத்தை மீட்க வேண்டுமே. இறங்கணுமே, இறங்கணுமே, எங்கள் ஜபம் கேட்டு மனம் இறங்கணுமே அப்பா. இறங்கணுமே தேவா, இறங்கணுமே. பரிசுத்தம் உண்டாகணும் கேளுங்க. அருவறுப்பெல்லாம் மாறணும்னு கேளுங்க. தீட்டான காரியம்லாம் மாறணும்னு கேளுங்க. தேசத்துல பாக்குற விஷயத்தை கேட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அருவறுப்பு வரவே கூடாது, அருவறுப்பு வரவே கூடாது. அருவறுப்பெல்லாம் ஒழியணும், அருவறுப்பெல்லாம் ஒழியணும். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே. பாவங்கள் ஒழியணும், சாபங்கள் நீங்கணும், அருவறுப்பு ஒழியணும் ஆண்டவரே, பரிசுத்தம் உண்டாகணும் ஆண்டவரே. அழிவுக்கு நீங்கள் ஆக்கி ஒரு விசை இறக்க
இறக்கம் காட்டி எங்கள் தேசத்தை நீர் நீக்க வேண்டுமே. அழிவுக்கு நீங்களாகி ஒரு விசை இறக்கம் காட்டி எங்கள் தேசத்தை நீர் நீக்க வேண்டுமே.